அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் டெக் பூம். தமிழ் டெக் பூம். இன்றைய ஸ்மார்ட் போனில் நம்ம எடுக்கிற போட்டோஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், எல்லாமே பக்கா கிளாரிட்டியா இருக்கிறதுனால அதோட ஸ்பேஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் லாங்கில் நம்ம எடுக்கிற எல்லா போட்டோஸ் வீடியோஸையும் நம்மளால வந்து லைஃப் லாங்காக ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் தான். கூகுள் டிரைவ் அதுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது. கூகுள் டிரைவ் ஆனால் பார்த்தீங்கன்னா 15 GB வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுப்பாங்க. 15 GBக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஆகட்டும், ஒன் டிரைவ் ஆகட்டும், இல்லாட்டி ட்ராப்பாக்ஸ் ஆகட்டும், எதுவுமே ஒரு லிமிட்டெட் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் நான் சொல்ல போகிற ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அன்லிமிட்டடாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், அதுவும் லைஃப் லாங்காக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள் போகலாம். வாட்ஸ்அப் மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி டெலிகிராம் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் டெலிகிராம் வந்து யூஸ் பண்ணலைன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைலுக்கு கீழே பாருங்கள், செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். செட்டிங்ஸ்க்கு மேலே வந்து சேவ்டு மெசேஜஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். இதுதான் உங்கள் கிளவுட் ஸ்டோரேஜ். இதுக்குள்ளே நீங்கள் எந்த மாதிரியான ஃபைல்ஸ்களையும் நீங்கள் அப்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து இன்னொரு மொபைல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த மொபைல்னு நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை டெலிகிராமை இன்ஸ்டால் பண்ணி அதில் உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மெசேஜஸ் எல்லாமே அதில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் கிளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி இதையும் யூஸ் பண்ணிக்க முடியும். எந்த மாதிரியான ஃபைல்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இன்கேஸ் ஒரு 2 GB உள்ள ஃபைல் கூட நீங்கள் ஈஸியாக இதில் அப்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். முக்கியமாக இது ஒர்க் ஆகணும்னா இதுக்கு இந்த தேர்டு பார் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நேராக கீழே வாங்க. செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணி நேராக கீழே வந்தீங்கன்னா டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். மேலே ஸ்டோரேஜ் யூசேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீப் மீடியா அப்படிங்கிற இது 1 days, 1 week, 1 month ஃபாரவர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் டிஃபால்ட்டாகவே ஃபாரவரில் தான் இருக்கும். இன்கேஸ் அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாரவர்னு மாட்டிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த மீடியா அழியாமல் கிளவுட் ஸ்டோரேஜிலே பாதுகாப்பாக இருக்கும். இது வந்து முதல் ட்ரிக்கு. இன்னொரு செகண்ட் ட்ரிக்கும் இருக்குது, அது எப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இதேமாதிரி டெலிகிராமை ஓப்பன் பண்ணி சைடில் இருக்கிற அந்த 3 பாரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மேலே நியூ குரூப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு காண்டாக்டை நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட செகண்ட் நம்பர் உங்கள் இதே வந்து அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா யாரையாவது ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த குரூப்புக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும். நான் வந்து பர்சனல் கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. இப்போ முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் ஒரு காண்டாக்ட் ஆட் பண்ணியிருப்பீங்கள அவங்கள ரிமூவ் பண்ணணும். அதுக்காக அந்த பர்சனல் கிளவுட் ஸ்டோரேஜ்னுங்கிற நேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப் நேம் அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நேராக கீழே வாங்க. நம்ம ஆட் பண்ணியிருந்த அந்த காண்டாக்டை வந்து கிளிக் பண்ணி ரிமூவ் ஃப்ரம் குரூப் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போது அந்த குரூப்லேயும் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ இனிமேல் அதில் அப்லோட் பண்ணுற எல்லா ஃபைல்ஸுமே நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும், நீங்கள் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த குரூப்பை எடிட் பண்ணுற இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா குரூப் டைப் இருக்கும், ப்ரைவேட் குரூப், பப்ளிக் குரூப்புங்கிறது. நீங்கள் ப்ரைவேட் குரூப்புங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வாங்க. சேவிங் கண்டென்ட் அப்படின்னு இருக்கும், ரீஸ்ட்ரிக்ட் சேவிங் கண்டென்ட் அப்படின்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் ஃபியூச்சரில் நீங்கள் தெரியாமல் ஏதாவது ஒரு கான்டாக்டை நீங்கள் டக்குன்னு ஆட் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுடைய ஃபைல்ஸ் வந்து அங்கே சேஃபாக இருக்கும், யாருமே அதை வந்து காப்பி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உடனே அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சாய்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த குரூப்பை வந்து நீங்கள் அர்ச்சிவிட் சார்ட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கூட வெளியே யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த ட்ரிக்ஸ் மூலம் நீங்கள் வந்து கிளவுட் ஸ்டோரேஜுக்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் கொடுக்காமல் பே பண்ணாமலே நீங்கள் அன்லிமிட்டடாக வாழ்நாள் ஃபுல்லும் யூஸ் பண்ண முடியும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. புது புது டெக் தகவல்களுடனுக்குடன் உங்கள் கைகளில். நன்றி.